good morning. ஐயோ, ரொம்ப நேரம் தூங்கிட்டனோ? Very good morning. எனக்கு நல்ல நாளா இருக்குங்க. ஓ, ஜோசியலா பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? இல்லங்க. ஒரு கல்யாணான பொண்ணு தூங்கி எந்திரிச்ச உடனே முதல்ல பார்க்க வேண்டியது ஒரு பூவா இருக்கணும் இல்ல புருஷனா இருக்கணும்னு சொல்லுவாங்க. எனக்கு அது இன்னைக்கு ஒன்னா கிடைச்சிருக்கு. சீதா, இப்பெல்லாம் நீ ரொம்ப பேச கத்துக்கிட்ட. ஐயோ, மணி 8 ஆயிடுச்சு. இருங்க, நான் போய் உங்களுக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரேன். நில்லு. வேண்டாம் சீதா, நீ இரு, உனக்கு நான் டீ போட்டு கொண்டு வரேன். இல்லங்க, டீ காஃபி எதுவும் சாப்பிட கூடாதுன்னு அத்தை சொல்லிருக்காங்க. நீங்க இருங்க, நான் டீ போட்டு கொண்டு வரேன். ஏய் சீதா, எனக்கு எதுவும் வேண்டாம். ஏங்க? உனக்கு எது வேண்டாமோ அது எனக்கும் வேண்டாம். உனக்கு எது பிடிக்குமோ அதான் எனக்கும் பிடிக்கும். ஏன்? இனிமே எல்லாமே அப்படிதான். சரிங்க, நான் போய் அத்தைக்கு டீ கொடுத்துட்டு வரேன். தம்பி, தராசு தட்டுல படிக்கல மட்டும் வச்சு படி வளர்ந்துட முடியாது. அடுத்த தட்டுல பொருள் இருந்தாதான் வாங்குறவங்களுக்கு சந்தோஷம். அது மாதிரிதான் நம்ம மேல பாசம் வச்சிருக்கிறவங்களுக்கும் நாமளும் பாசத்தை திருப்பி செலுத்தினாதான் அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. அதனால நீங்க உங்க மனைவி கூட எவ்வளவு நேரம் கிடைக்குதோ அவ்வளவு நேரம் இருக்க பாருங்க. அப்பதான் அவங்களுக்கும் வீட்டுக்காரர் நம்ம கூட இருக்காருங்கிற சந்தோஷமும் தெம்பும் கிடைக்கும். அவர் நம்ம கூட இருக்காருங்கிற நினைப்புல. தம்பி, ஏதோ என் மனசுல தோணுச்சு, சொல்லிட்டேன். தப்பா இருந்தா மன்னிச்சுக்கங்க. ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. ரொம்ப சந்தோஷம். நான் வரேன் தம்பி.